ஜன நடமாட்டம் நிறைய இருக்கிற இடமா இருந்தாலும் அனாமிகாவோட ஹோட்டல்ல ஆள் நடமாட்டம் இல்லாம ஈ அடிச்சுது. கல்லா பூட்டிக்கிட்ட கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்திருந்த அனாமிகா கிட்ட அவ கடையில சமயக்காரியா இருந்த ரமணி, கிளீனிங் பண்ற சுஜாதா ரெண்டு பேரும் கூட சோகமா வந்து அனாமிகா முன்னாடி நின்னாங்க. ரமணி அக்கா, சுஜாதா, ஹோட்டல் சரியா நடக்கல. உங்களுக்கு என்னால மாச சம்பளமும் கொடுக்க முடியல. நீங்க வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்கோங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதால கவலையோட அங்கிருந்து சுஜாதாவும் ரமணியும் போயிட்டாங்க. அனாமிகாவும் கண்ணீரும் கம்பளையுமா ஹோட்டலை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு வந்தா. மறுநாள் காலையில ஆபீஸுக்கு லேட் ஆகுதுன்னு கடகடன்னு பரபரப்பா கண்ணாடி முன்னாடி நின்னு கிளம்பிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட அனாமிகா சோக முகத்தை வச்சுக்கிட்டு வந்து நின்னா. அனாமிகா, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? எது? கஸ்டமர் இல்லாம ஈ அடிச்சுக்கிட்டு இருக்க உன் பிசினஸ், அத பத்தி தானே? ஆமாங்க. மறுபடியும் அந்த ஹோட்டல் கலகலன்னு மாறணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு ஒரு வாரமா உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா. கொஞ்சம் கூட சலனமே இல்லாம இருக்கீங்களே. எனக்கு அவ்வளவு நேரம் எங்க கிடைக்குது அனாமிகா? பாக்குறல்ல, ஆபீஸ் வேலைய ஆபீஸ்லயே முடிக்க முடியாம வீட்டுக்கு வந்தும் வேலை செய்யறேன். கரெக்ட் தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இந்த வேலை அன்னைக்கு அந்த ஹோட்டல் நல்லபடியா நடந்ததுல வந்த லாபத்துல தான் கிடைச்சது, மறந்துடாதீங்க. சோ உனக்கும் உன் ஹோட்டலுக்கும் தினமும் பூஜை பண்ணிட்டு உட்கார சொல்றியா அப்படின்னு ரமேஷ் கிண்டல் அடிச்சதும் அனாமிகா அந்த இடத்த விட்டு கண்ணீரோட சோகமா வெளியில வந்துட்டான். டீபாய் மேல இருந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வெளியில பார்க் பண்ணிருந்த ரமேஷோட வண்டி கிட்ட வந்தா. ரமேஷ் ரெடி ஆகி ஆபீஸ் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட வண்டி கிட்ட வந்தான். என் பேச்ச கேளு, அந்த ஹோட்டலை மூட அனாமிகா. நான் தான் இப்ப ரெண்டு கை நிறைய சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வேற எதுவும் பேசாம வண்டி எடுத்துட்டு போயிட்டான். வீட்டுல வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அனாமிகா கூலிக்காரங்களோட வேலை செய்யலான்னு தன்னோட மாமியார் சாரதாவுக்கு மத்தியானம் சாப்பிடறதுக்கு தேவையான லஞ்சை பேக் பண்ணிட்டு நிலத்துக்கிட்ட இருந்த மரத்தடிக்கு வந்தா. சாரதா அனாமிகாவை பார்த்து மரத்தடிக்கு வந்தாங்க. ஏமா அனாமிகா, ரமேஷ் வேலைக்கு போயிட்டானா? போயிட்டா அத்த. அவரை அனுப்பிட்டுதான் நீங்க மத்தியானம் சாப்பிடறதுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்க. அத்த, நான் சொன்ன விஷயம்? ஐயா மருமகளே, நடக்காத ஹோட்டலை பத்தி திரும்ப திரும்ப கேட்டா என்ன சொல்ல? அந்த ஹோட்டல் நல்லா நடக்கும்போது கிடைச்ச பணத்தை வச்சு இந்த நிலத்தை வாங்கணும். பையன் ஆபீஸுக்கு போறான். இப்ப நமக்கு வருமானத்துக்கு கவலை இல்லையே. இப்ப நம்ம நல்ல வசதியா இருக்கோம். நானும் அதை மறந்துட்டேன். நீயும் ஹோட்டலை மறந்துடு அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க பிடிக்கவே இல்லை. மறு வார்த்தை எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி நடந்து போய்கிட்டு இருந்த அனாமிகா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்தா. அங்க டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்க மாமனார் ஞாபகத்துக்கு வந்தாரு. அவர்கிட்ட போனா. என்னம்மா மருமகளே, இங்க வரைக்கும் வந்திருக்கிய? அது மாமா, ஹோட்டலை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். இங்க பாருமா, அந்த ஹோட்டல் நல்லா நடக்கும்போதுதான் எனக்கு இதய ஆபரேஷன் நடந்தது. மறுபடியும் இப்படி கான்ட்ராக்ட் டீச்சரா வேலை செய்ய முடிஞ்சது. இப்ப நடக்காத அந்த ஹோட்டல் நமக்கு வேணுமாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்கேயும் எதுவும் பேசாம மௌனமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் லஞ்சம் வாங்கிட்டான்னு ரமேஷ் ஆபீஸ்ல அகப்பட்டுட்டான். போலீஸ் ரமேஷை அரெஸ்ட் பண்ணாங்க. பெயிலுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணான். ரமேஷ் ரொம்ப சோகமா இருந்தான். இது இப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு நாளாவே இடியும் மழையுமா பயங்கர மழை பெஞ்சு சாரதாவோட நிலம் மூழ்கி போச்சு. ஸ்கூல் இடிஞ்சி சுக்குநூறு ஆச்சு. இடிபாடுகள்ல பிரசாத் சிக்கினாரு. மறுபடியும் அந்த வீட்டுல கஷ்டம் ஆரம்பிச்சது. அதனால ராத்திரி பகல் அப்படின்னு இல்லாம வீட்டுல அனாமிகா, சாரதா, பிரசாத், ரமேஷ் எல்லாரும் சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. விதவிதமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தோணுன ஐடியாவை சொன்னாங்க. அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சது. கடைசியா அனாமிகாவுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. அத்த, எல்லாரும் கேளுங்க, எனக்கு இப்போ சூப்பரான ஐடியா ஒண்ணு வந்திருக்கு. என்னம்மா அது ஐடியா? சொல்ல அனாமிகா, என்ன ஐடியா அது? அனாமிகா, ஜெயில் ஹோட்டல். ஜெயில் ஹோட்டலா? அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல ஜெயில நடத்த போறோமா? ஜெயில் ஹோட்டல்னா ஜெயில நடத்துறது இல்ல மாமா, பாக்க ஜெயில் மாதிரி இருக்கும். ஹோட்டலுக்கு வர்றவங்களுக்கு கைதிகளோட யூனிஃபார்ம் கொடுப்போம். நம்ம போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அனாமிகாவுக்கு வந்த ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கேன்னு பாராட்டினாங்க. நல்ல நாளா பார்த்து அனாமிகாவோட ஹோட்டல மறுபடியும் அனாமிகா ஜெயில் ஹோட்டல் அப்படின்னு பேரை மாத்தி
கொஞ்சம் போஸ்டர்ஸ் கூட அடிச்சாங்க. அதை எடுத்துட்டு போய் சாரதா பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கொடுத்தாங்க. தம்பி, அனாமிகா ஜெயில் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும். பிரசாத் கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் போஸ்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனாமிகா ஜெயில் ஹோட்டலை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க அனாமிகா தன்னோட ஹோட்டல் வாசல்ல நின்னுக்கிட்டு மைக்ல பேசினா. புதுசா ஆரம்பிச்ச தன்னோட ஜெயில் ஹோட்டலை பத்தி சொன்னா. அதை கேட்ட நிறைய பேரு, ஜெயில் ஹோட்டலா, ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு நினைச்சு போனாங்க. பிரசாத் போலீஸ் ட்ரெஸ்ல வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு. ஹோட்டலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கைதிகளோட ட்ரெஸ் கொடுத்தாங்க, அதை போட்டுக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகாவும் சாரதாவும் போலீஸ் ட்ரெஸ்ல ஹோட்டலுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ணாங்க. ரமேஷும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்லா போட்டிக்கிட்டு உட்கார்ந்தான். அங்க சாப்பிட வந்த சுரேஷ் அப்படிங்கிறவன், இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன்னு யோசிச்சான். அனாமிகாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க, உங்க ஜெயில் ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே ஒரு ஜெயிலுக்குள்ள உட்காந்து களி திங்குற ஃபீலிங் கொடுக்குது. நல்ல த்ரில்லிங்கா இருக்குமா? எது எப்படியோ இந்த மாதிரி ஐடியா வந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்களே, உங்களை நான் பாராட்டியே ஆகணும். கங்கராச்சுலேஷன்ஸ். இது என் ஒருத்தி ஐடியா இல்லை சார், இதில் என் குடும்பமே இருக்கு. என் மாமியார், என் மாமனார், என் புருஷன், இப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜெயில் ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கோம். அனாமிகா ஜெயில் ஹோட்டல்னு என் பேரை வச்சிருக்கோம். ஆனால் இதில் எங்கள் எல்லாரோட உழைப்புமே இருக்கு. அதனால தான் சார் நீங்கள் பாராட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் எல்லாரையுமே செய்கிறோம். அப்படின்னு பாராட்டி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போனாரு. அன்னையிலிருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனாமிகாவோட ஜெயில் ஹோட்டலை நடத்திக்கிட்டு வந்தாங்க. லாபம் பெருகிச்சு, சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் ஆத்திரப்பட்டு கோவப்படுற ரமேஷ பத்தி முழுசா தெரிஞ்சிக்காம அனாமிகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து மகளோட வாழ்க்கைய கிணத்துல தள்ளிட்டாரு அப்பா கோவிந்த். அதுக்கு பலனா அந்த வீட்டுல அனாமிகா நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. அதுக்கு ஆதாரமா அனாமிகாவோட தலையில ரத்த காயம், கன்னத்துல கை தடம் பதிஞ்சிருந்தது. அமைதியா கண் கலங்கிக்கிட்டே வருத்தத்தோட சமையல் பண்ணிட்டு இருந்தா அனாமிகா. பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்த கோவிந்த் ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு இருந்தாரு. சாரதா பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மனசுல இப்படி நினைச்சாங்க, கடவுளே, இப்ப பையன் ரமேஷ் வெளியில வராம பாத்துக்கோப்பா. ஏற்கனவே மருமக அனாமிகாக்கு தலையில அடியும் கன்னத்துல அறையும் விழுந்திருக்கு. அதை பார்த்து மருமகளோட அப்பா என்ன சொல்வாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நான் மருமகளை கூப்பிட முடியாது, எதையாவது சொல்லி அனுப்பி வச்சிடுறேன். இதுக்கு நடுவுல பையன் வெளியே வராம பாத்துக்கோப்பா. இப்படி சாரதா மனசுல நினைச்சிட்டு இருக்கிறப்போ கோவிந்த் இப்படி சொன்னாரு, தங்கச்சி, அனாமிகா வீட்டுல இல்லையாமா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அவளை பார்க்கவே முடியலையே. ஆமா அண்ணா, நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். காய்கறி வாங்கிட்டு வரேன்னு வெளியில போயிருக்கா, எப்ப வருவாளோ என்னமோ. நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க அண்ணா. இப்படி சொன்னதை கேட்டு கோவிந்தோட முகம் வாடி போச்சு. அந்த நேரம் அங்க பிரசாத் வந்தார். சாரதா சொன்னதையும் கேட்டார். உனக்கு ஏதாவது பைத்தியமா பிடிச்சிருக்கு சாரதா, பொண்ணை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படியா சொல்லுவ? வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம் கோவிந்து, எல்லாம் சௌக்கியம் தானே? பார்க்குறீங்கல்ல, ஏதோ நல்லா இருக்கேன். வேலையா டவுனுக்கு வந்தேன், அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, பொண்ணையும் பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன். நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே உங்களை? என்னையா இப்படி கேட்குற? இது உன் பொண்ணு மருமகளாக வந்த வீடு, நீ அப்போ வேணா வரலாம், எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். நீ வந்ததில் எங்களுக்கு சந்தோஷந்தான், தொந்தரவு என்ன இருக்கு? அனாமிகா வர வரைக்கும் இருந்து அவளை பார்த்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போ. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நீங்க சொன்னதே எனக்கு வயிறு நிரம்பின மாதிரி இருக்கு. இப்படி பிரசாதம் கோவிந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாரதாக்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்தது. அந்த நேரம் ரமேஷ் ஹாலுக்கு வந்தான், மாமனாரை பார்த்து பேசினான். கோவிந்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரமேஷ் பாசமா, அனாமிகா காஃபி எடுத்துட்டு வாமா இப்படி ரமேஷ் சொன்னான். கிச்சன்ல இருந்த அனாமிகாக்கு கணவன் சொன்னது கேட்டுது. பயத்திலேயே காஃபி சூடா இருக்கா ஆறி இருக்கான்னு கூட பார்க்காம ஹால்ல இருந்த ரமேஷ் கிட்ட வந்தா. காஃபியை அவங்க கிட்ட கொடுத்தா. அப்பதான் தன்னோட அப்பாவை பார்த்தா அனாமிகா. கோவிந்து கூட பொண்ணோட தலையில காயமா இருந்ததையும் கன்னத்துல அற விழுந்த தடங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். அது ஒன்றும் இல்லை கோவிந்த், கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, பையன் இப்படி பண்ணிட்டான். நான் அவனுக்கு புத்திமதி சொல்றேன், இனிமே இப்படி நடக்காது, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல,
பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இப்படி பிரசாத் கோவிந்துக்கு ஆறுதல் சொன்னார். கோவிந்து கூட அதை நெஜம்னு நம்பி கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்னு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாரு. ரமேஷ் கையில் இருந்த காஃபி ஆறி போயிருந்ததால் அவனுக்கு எங்கேருந்து வந்ததோ கோபம். ஹாலில் தன்னோட அப்பா அம்மா தன்னோட மாமனார் இருக்காருன்றதை கூட மறந்துட்டு வந்த கோபத்தில் கையில் வச்சிருந்த காஃபியை அனாமிகாவோட மூஞ்சிலியை தூக்கி ஊற்றினான். எவ்வளோ கொழுப்படி உனக்கு, எனக்கு ஆறி போன காஃபியை கொண்டு வந்து தர, இப்படி சொல்லி ரமேஷ் அனாமிகாவை பலார் பலார்னு அரைஞ்சான். இதை பார்த்துட்டு தன்னோட மக மேலே எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு சாரதா நடுவில் பூந்து இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. வேலை எதுவும் தெரியாத மருமகளை நீ எங்கள் தலையில் வந்து கட்டிட்ட. எப்போ பார்த்தாலும் எதையோ யோசிச்சுட்டே இருப்பா. சொன்ன வேலை எதுவுமே செய்யறதில்ல. கல்யாணம் ஆன நாள்லேருந்து நானும் என் பையனும் உன் பொண்ணால் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உனக்கு? என் பையனாக இருக்கவே உன் பொண்ணை பொறுத்துட்டு போகிறான். வேற ஒருத்தனாக இருந்தால் என்னைக்கோ விவாகரத்தாயிருக்கும். இப்படி சொல்கிற சாரதாவோட பேச்சில் உண்மை இல்லைன்றது கோவிந்துக்கு தெரியும். ஆனால் அவங்க கிட்டே இப்போ வாதாடினா அனாமிகாவோட வாழ்க்கை இன்னும் நரகமாயிடும்னு நினச்சாரு. அங்கிருந்து கண் கலங்கிட்டே போயிட்டாரு. இப்படி என் நாட்கள் போச்சு. ஒரு நாள் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அனாமிகா பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தா. தன்னோட ஃப்ரெண்ட் அனுராதா அனுப்பின கராத்தே வீடியோவை பார்த்துட்டு இருந்தா. அந்த வீடியோவில் இப்படி இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் பெண்களுக்கு தற்காப்பு ரொம்ப அவசியம். எங்கே பார்த்தாலும் பெண்கள் மேலே நடக்கிற அராஜகம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதுலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நான் கராத்தே வீடியோ பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கேன். அது உங்களுக்கு நல்லா உபயோகப்படும்னு நினைக்கிறேன். இப்படி ஆரம்பித்து கராத்தே எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா. அனாமிகா அந்த வீடியோவை பார்த்துட்டு தானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்பத்துலேருந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த வீடியோவை பார்த்து அனாமிகா கராத்தே கற்றுக்கிட்டா. இப்போது அனாமிகாவுக்கு கராத்தே நல்லா வந்துருச்சு. ஒரு நாள் டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குன்னு கோபம் வந்து ரமேஷ் அனாமிகாவை அடிக்க கையை ஓங்கினான். அனாமிகா சட்டுன்னு ரமேஷோட கையை பிடிச்சா. இன்னொரு கையால் ரமேஷ் கண்ணத்தில் பலார் பலார்னு அரைஞ்சா. இதை பார்த்த சாரதா பயந்து ஓடி போய் ஒரு மூலையில் நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டாங்க. இதை பார்த்து பிரசாதுக்கு ஒரே சிரிப்பு. சபாஷ் மருமகளே, நான் உன்கிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன். இனிமே அம்மாக்கும் மகனுக்கும் ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தா ஜிந்தாத்தா தான். இப்படி குஷி ஆயிட்டாரு. திடீர்னு அனாமிகா இப்படி மாறுவான்னு ரமேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்து ரமேஷ் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். கோபத்தில் இருந்த அனாமிகாவை பார்த்து பயந்தும் போயிட்டான். என்ன ரமேஷ், டிகிரிக்கு படிச்சு குமாஸ்தா வேலை பார்க்குற நீ எம்பிஏ படிச்சிருக்கிற என்ன அடிக்கிறியா? சரி, நான் பண்ண தப்பு தான் என்ன? நீ தாலி கட்டின பாவத்துக்கு என்னமோ பொறுத்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ரமேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அனாமிகாவை பார்த்துட்டு இருந்தான். கடைசியில் எங்கள் அப்பா எதிர்க்கியே என்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். பாவம் பொண்ணு மாமியார் வீட்டில் நல்ல சுகமாக வாழறான்ற எண்ணத்தை கூட அவருக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து. இப்படி சொல்லிட்டு மூலையில் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருந்த சாரதாவை பார்த்தா. அவ்வளோதான் மனசில் சாரதா இப்படி நினச்சாங்க. ஐயோ, இவ பார்வை இப்போ ஏன் மேலே விழுந்துடுச்சே, நான் கிளம்புறேன். இப்படி நினச்சி கட்டின புடவையோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க சாரதா. சின்ன சின்ன தப்பு நடக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. அம்மா மருமகளே, தனிஞ்சிடுமா, உன்னோட உக்ர ரூபத்தை அவங்க பார்த்துட்டாங்கல்ல, இனிமே கவலை இல்லை, நீ போய் உன் வேலையை பாருமா. இப்படி சொன்னதுமே அனாமிகா அங்கேருந்து கிளம்பி போனான். அன்னைக்கு இருட்டானதுமே பசி தாங்க முடியாமல் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. மருமக அனாமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அன்னிலேருந்து ரமேஷ் சாரதா கிட்ட நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.